الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين وقال النبي صلى الله عليه وسلم ألا إنها ستكون فتنة فقالوا ما المخرج منها يا رسول الله قال كتاب الله فيه نبأ ما قبلكم وخبر ما بعدكم وحكم ما بينكم وهو الفصل ليس بالهزل وهو الذكر الحكيم والحبل المتين والصراط المستقيم الى اخر الحديث غني تركري الله நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய பேரருளால் மகத்துவம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய முதல் ஜுமாவை நாம் அடைந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை பல முறை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் தாங்கள் சார்ந்த எல்லா வேலைகளையும் நிறுத்திவிட்டு முழுக்க குர்ஆனோடு இணைந்து விடுவார்கள், முழுக்க குர்ஆனோடு ஒன்று விடுவார்கள். ஹதீஸ்களை வல்லுநர்கள் ரமலான் வந்துவிட்டால் ஹதீஸுகளை அறிவிக்க மாட்டார்கள், நிறுத்தி விடுவார்கள். ஃபத்வா சொல்லக்கூடிய மார்க்க தீர்ப்புகள் அளிக்கக்கூடிய முஃப்திகள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபத்வா சொல்வதை நிறுத்தி விடுவார்கள். சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஃபுகஹாக்கள், சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய சட்டமேதைகள் ரமலான் வந்துவிட்டால் அதை நிறுத்தி விடுவார்கள். எல்லா புத்தகங்களையும் மூடிவிட்டு சொல்வார்கள், ஹாதா ஷஹருல் குர்ஆன், இது குர்ஆனுடைய மாதம், மற்ற புத்தகங்களை வாசிப்பதற்குரிய மாதம் அல்ல. இது சட்ட நூல்களையோ ஃபத்வா நூல்களையோ ஹதீஸ் நூல்களை கூட, இத்தனைக்கும் ஹதீஸ்களும் பெருமானாருடைய வார்த்தைகள், அல்லாஹுடைய வஹி, அந்த ஹதீஸ் நூல்களை கூட வாசிக்க மாட்டார்கள், சொல்வார்கள் ஹாதா ஷஹ்ருல் குர்ஆன், இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ்களை வல்லுநர்களுக்கெல்லாம் குரு அவர்கள், எல்லா ஹதீஸ் மேதைகளுக்கும் இமாம் அவர்கள், தலைவர் அவர்கள். அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ரமலான் வந்துவிட்டால் மற்ற எல்லா கல்விக்கும் மூடுவிழா, எல்லா கல்வியையும் நிறுத்தி விடுவோம், ஹதீஸை அறிவிப்பதை கூட நிறுத்தி விடுவோம். இது குர்ஆனுடைய மாதம், முழுக்க குர்ஆனோடு ஒன்றுவது. இது நம்முடைய முன்னோர்களுடைய ரமலானாக இருந்தது. இந்த ஒரு மாத காலம் குர்ஆனை தவிர வேறு எந்த இல்மிலும் எந்த ஆய்விலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அதனால் தான் அவர்கள் சர்வசாதாரணமாக ரமலானிலே பகலில் ஒரு குர்ஆன், இரவில் ஒரு குர்ஆன், இது சர்வசாதாரணமாக அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். இமாம் புகாரியை பற்றி வருகிறது, ரமலானுடைய பகலிலே ஒரு குர்ஆனை நிறைவு செய்வார்கள், ரமலானுடைய இரவிலே ஒரு குர்ஆனை நிறைவு செய்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி வருகிறது, பகலில் ஒரு குர்ஆன், இரவில் ஒரு குர்ஆன், ஏனென்றால் இந்த மாதம் குர்ஆனோடு ஒன்றுகிற மாதம். அந்த அளவுக்கு அவர்கள் குர்ஆனோடு வாழ்ந்த காரணத்தினாலே அவர்கள் மரணிக்கிற போதும் கூட குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே மரணித்தார்கள். பலரும் குர்ஆனுடைய வசனங்கள் தான் அவனுடைய முழு வாழ்க்கையும். சில பெரியார்கள், சில இமாம்கள் மரணிக்கிற போது இந்த வசனத்தை ஓதினார்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வல் ஃபஜ்ர் என்ற அந்த சூரா அவனுடைய கடைசியிலே, உதுஹுலி ஃபீ இபாதி, இந்த பரிசுத்த ஆன்மாவே என்னுடைய நல்லடியார்களோடு சேர்ந்துகொள், உதுஹுலி ஜன்னதி, என்னுடைய சோனத்திலே நுழைந்துகொள், இந்த வசனத்தை ஓதி அப்படியே அவனுடைய ரூஹு பிரிந்திருக்கிறது. இன்னும் சில இமாம்களை பற்றி பார்க்கிறோம், அவர்கள் குர்ஆனோடு கொண்டிருந்த நெருக்கத்திலே அவர்களுடைய மரண தருவாயிலே அவர்களுடைய நாவிலே இந்த ஆயத்தை ஓதினார்கள். பத்ர் போர்க்களத்திலே முஸ்லிம்கள் பதற்றத்தோடு
கவலையோடு அச்சத்தோடு நின்ற நேரத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அபயத்தை ஏற்படுத்தினான், அமைதியை ஏற்படுத்தினான். அது சம்பந்தமான ஒரு வசனம் குர்ஆனில் வருகிறது, இது யுஹஸ்ஸீகும் நுஆஸ அமனதன், பத்ரு போர்க்களத்திலே அல்லாஹ் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய தூக்கத்தை தந்தான். இந்த ஆயத்தை ஓதினார்கள், அப்படி ரூஹு விரிந்தது. இதுவெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இந்த குர்ஆனோடு கொண்டிருந்த தொடர்பு. இன்னைக்கு நமக்கு குர்ஆன் ஏன் வந்து ஓத முடியலன்னு சொன்னா, நம்முடைய உள்ளங்கள் அழுக்காக இருக்குது. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார்கள், லவ் தஹுரத் குலூபுக்கும் லமா ஷபியத் மின் கலாமி ரப்பிக்கும், உங்களுடைய உள்ளங்கள் சுத்தமாக இருக்குமே ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி ஒருபோதும் போதும் என்று நினைக்க மாட்டீங்க. லவ் தஹுரத் குலூபுக்கும், நம்முடைய உள்ளங்கள் அது சுத்தமாக இருக்குமே ஆனால் லமா ஷபியத் மின் கலாமி ரப்பிக்கும், ஒரு நாளும் போதும், ஒரு ஜுஸ் ஓதிட்டோம் போதும், ரெண்டு ஜுஸு ஓதிட்டோம் போதும், இப்படி ஒரு எண்ணம் வராது. இன்னைக்கு நமக்கு அப்படி வருதுன்னு சொன்னா, நம்முடைய உள்ளங்கள் சுத்தமாக இல்லாத காரணத்தினாலதான் குர்ஆன் வந்து ஒரு அரை ஜுஸு ஓதிட்டா தூக்கம் வருது, ஒரு ஜுஸு ஓதிட்டா தூக்கம் வருது. குர்ஆனோடு நமக்கு நெருக்கம் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய சிறப்புகள் சம்பந்தமான எத்தனை ஹதீஸ்களை சொல்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களுடைய மஜ்லிஸை பார்த்து, நீங்கள் வீட்டுக்கு செல்கிறீர்கள், உங்களுடைய வீட்டிலே கொழுத்த ஒட்டகங்கள், அந்த காலத்துல ஒட்டகத்தை தான் உதாரணமா சொல்ல முடியும், இன்னைக்கு சொல்றதா இருந்தா விலை உயர்ந்த காரை சொல்லலாம். பெருமானார் சஹாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க, நீங்கள் வீட்டுக்கு செல்கிற போது கொழுத்த மூன்று ஒட்டகங்கள் உங்கள் வீட்டிலே எதிர்பாராத விதமாக இருந்தால் அதை கண்டு சந்தோஷப்படுவீர்களான்னு கேட்டாங்க. ஒரு ஆள் வீட்டுக்கு போறாரு, ஒரு ஏழை மனிதர் வீட்டுக்கு போனா வீட்டுல கொழுத்த ஒட்டகங்கள் இருக்குது, இது உங்களுக்கு சந்தோஷத்தை தருமா என்று கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம் யா ரசூலல்லாஹ், கொழுத்த ஒட்டகங்கள் இருப்பது யாருக்கு மகிழ்ச்சியை தராது? பெருமானார் சொன்னார்கள், குர்ஆன்ல மூன்று ஆயத்துகளை ஓதுவது இந்த கொழுத்த மூன்று ஒட்டகங்களை விட சிறந்தது. குர்ஆன்ல மூணே மூணு ஆயத்துகள், மூன்று வசனங்கள் ஓதுவது இந்த கொழுத்த அந்த ஒட்டகங்களை விட சிறந்தது என்று பெருமானார் சொல்வார்கள். நம்மில் பலருக்கும் கூட குர்ஆன் ஓதும் போது திக்கி திக்கி ஓதுறோம். சில பேர் சிலர் அதெல்லாம் காரணமாக காட்டி கூட குர்ஆன் ஓத மாட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை கஷ்டப்பட்டு ஓதுறாங்க. குர்ஆனுடைய எழுத்துகள் அவங்களுடைய வாயில கூட வர மறுக்குது, பல எழுத்துகள் வராமல் இருக்குது. அவங்களுக்கு பெருமானார் சுபச்செய்தி சொன்னாங்க, வல்லதி யக்ரஉல் குர்ஆன், ஒரு மனிதர் குர்ஆனை ஓதுகிறார், வயதஅதாஉ ஃபீஹி, அதுல தடுமாறுகிறார், திக்கி திக்கி ஓதுகிறாரு, வஹுவா அலைஹி ஷாக்குன், குர்ஆன் அவரால் ஓத முடியல, கஷ்டப்பட்டு ஓதுறாரு, ஆனாலும் ஓதணும்னு ஓதுறாரு, லஹு அஜ்ரானி, அவருக்கு ரெண்டு கூலி இருக்கு. குர்ஆனை தெளிவாக ஓதக்கூடிய ஒரு காரிய விட குர்ஆனை திக்கி திக்கி ஓதுறாரு, குர்ஆனுடைய எழுத்துக்கள் வாயில வர மறுக்குது ஆனாலும் ஓதுறாரு, விடாப்பிடியாக ஓதுறாரு. பெருமானார் சொன்னாங்க, லஹு அஜ்ரான், அவருக்கு ரெண்டு கூலி உண்டு. ஆக குர்ஆனை ஓதாம இருக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்லி விட்டுறாதீங்க, எனக்கு சரியா வர்றதில்ல, என்னால சரியா ஓத முடியறதில்ல. அல்லாஹுடைய இந்த கலாமை விட்டு தூரமாக போதுதான் எல்லா பிரச்சனைகளுக்குமான மூல காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பத்தி, குர்ஆனுடைய மகத்துவத்தை பத்தி ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லுவாங்க, அதான் நான் குத்பாவுடைய ஆரம்பத்துல ஓதிய அந்த ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய கூட்டத்துல ஒரு முறை சொன்னாங்க, அலா இன்னஹா சதகூனு ஃபித்னா, என்னுடைய அருமை தோழர்களே அறிந்து கொள்ளுங்கள், பின்னால் பெரும் பெரும் குழப்பங்கள் வரவிருக்கிறது. சதகூனு ஃபித்னா, குழப்பங்கள் வரவிருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், மல் மஹ்ரஜ் மினா யா ரசூலல்லாஹ், அந்த குழப்பங்களின் போது என்ன தீர்வு எங்களுக்கு, நாங்க என்ன எதை கொண்டு நாங்க தீர்வு காண்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய அருள்மறை, இதுதான் தீர்வு. சொல்லிவிட்டு இந்த அருள்மறையை பத்தி சொன்னாங்க, ஃபீஹி நபவுமா கபிலக்கும், இந்த குர்ஆன்ல முன்வாழ்ந்த மக்களுடைய சரித்திரங்கள் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை உலகத்துல எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, எத்தனை சமுதாயங்கள் வந்தார்களோ, எல்லாருடைய வரலாறும் இருக்கிறது. ஃபீஹி நபவுமா கபிலக்கும், உங்களுக்கு முன்வாழ்ந்த மக்களுடைய சரித்திரம் இந்த குர்ஆனிலே உண்டு. வ நபவுமா வ ஹபருமா பஅதக்கும், கியாமத்து வரை என்னென்ன நடக்கும் அது குர்ஆன்ல இருக்குது. நபவுமா பஅதக்கும், பின்னால் நடக்க போகிற அத்தனை செய்திகளும் இந்த குர்ஆன்ல இருக்குது. வஹுக்குமுமா பைனக்கும், நீங்கள் வாழும் காலத்துல என்ன பிரச்சனை வருகிறதோ, வாழக்கூடிய காலத்துல என்னென்ன பிரச்சனை வருகிறதோ அதற்கான தீர்வுகளும் இந்த குர்ஆனில் இருக்கிறது. சொன்னார்கள், வஹுவல் ஃபஸல், இந்த குர்ஆன் தீர்ப்பு தரக்கூடியது, உறுதியான தீர்ப்பை தரக்கூடியது. லைஸ பில் ஹஸல், இந்த குர்ஆன் கேலிக்கூத்தானது அல்ல,
விளையாட்டானது அல்ல, அருமையான தீர்ப்புகளை தரக்கூடியது சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த குர்ஆன் அல் ஹபுலுல் மதீன், உறுதியான கயிறு, பலமான கயிறு இந்த குர்ஆன். ஹக்கீம், இது அல்லாஹுடைய மிக நுட்பங்களை கொண்ட அறிவுரை உபதேசம். முஸ்தகீம், இந்த குர்ஆன் தான் நேரான பாதை, குர்ஆன் தான் நேரான பாதை சொல்லிவிட்டு இன்னும் சொன்னார்கள், லா யஷ்பஉ மின்ஹுல் உலமா, ஒருபோதும் அறிஞர்கள், அறிஞர் பெருமக்கள் இந்த குர்ஆனை ஓதி போதும் நினைக்கவே முடியாது. அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்களே, குர்ஆனை விளங்கியவர்கள், அவங்க இந்த குர்ஆனை ஓதி போதும், இதுக்கு மேல வேண்டாம்னு அவங்களால நினைக்க முடியாது. வலா தன்கதி அஜாயிபுஹு, இந்த குர்ஆனுடைய அற்புதத்துக்கு முடிவே கிடையாதுன்னு சொன்னான். குர்ஆனுடைய அற்புதத்திற்கு முடிவில்லை. வலா யஹ்லுக்கு அன் கஸ்ரத்தி ரத்தி, திரும்ப திரும்ப ஓதுறதுனால இந்த குர்ஆன் அலுப்பை ஏற்படுத்தாது. பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை, மீண்டும் மீண்டும் ஓதுறதுனால இந்த குர்ஆன் அலுப்பை ஏற்படுத்தாது. ஒரு புத்தகத்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு மனுஷன் எத்தனை தடவை படிக்கலாம், ஒரு ரெண்டு தடவை படிக்கலாம், மூணு தடவை படிக்கலாம், அதிகபட்சமா என்னங்க ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை படிக்கலாம் ஒரு குர்ஆன், ஒரு புக்கை வந்து படிக்கலாம். ஆனா குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம், எத்தனை தடவை ஓதினாலும் அலுப்பை ஏற்படுத்தாது. யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை வாழ்க்கையில தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவை கேட்டிருக்கோம், எல்லாம் பாதுகாக்கணும், யாருக்காவது என்னங்க ஃபாத்திஹாவை ஓதிட்டு இருக்கீங்க அழுத்து போச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சூரா ஃபாத்திஹாவை சின்ன வயசுல இருந்து தொழுகையில கேட்கிறோம், யாருடைய உள்ளத்திலாவது இந்த எண்ணம் வர முடியுமா? ஏன் இந்த அஜர்த்து மார்க்க தொழுகை ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஃபாத்திஹா ஓதுறாங்க, வேற ஏதாவது ஓதுனா நல்லா இருக்குமேனு யாராவது நினைக்க முடியுமா? பெருமானார் சொன்னார்கள், லா யஹ்லுகு அன் கஸ்ரத்தி ரத்தி, திரும்ப திரும்ப ஓதுவதனால அலுப்பும் சலிப்பும் இந்த குர்ஆன்ல ஏற்படாது. இந்த நூலுடைய அற்புதம் அது. எத்தனை தடவை ஓதுங்க, எத்தனை தடவை ஓதுங்க, குர்ஆனுடைய அற்புதமே என்னன்னு சொன்னா, இந்த குர்ஆனுக்கு ஏராளமான பெயர்கள் இருக்கிறது, அதிலே ஒன்றுதான் குர்ஆன். குர்ஆன் சொன்னாலே ஓதப்படக்கூடியது என்றுதான் அர்த்தம். குர்ஆன் என்றாலே ஓதப்படக்கூடியது. கியாமத்து நாள் வரை உலகத்திலே ஓதப்படுகின்ற ஒரு வேதம் இந்த குர்ஆன். அல்லாஹ்வுத்தால அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த குர்ஆனுக்கு வழங்கியிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதத்துல கூட குர்ஆனோடு நாம நெருங்கலன்னு சொன்னா வாழ்க்கையில வேற எப்ப நாம நெருங்கிறது? ரமலானுடைய முதல் ஜுமா, ஒரு 11 மணிக்கெல்லாம் பள்ளி நிரம்பி இருக்கணும். அப்படி நிரம்பி இருந்தா நம்ம ரமதான கண்ணியப்படுத்தி இருக்கிறோம்னு அர்த்தமாகுது. ஆனா ரமதானுடைய காலத்துல கூட ஜும்மாவுடைய நாட்கள்ல நாம கடைகளை மற்ற காலங்களை போட்டுதான் அடைக்கிறோம். நல்ல ஞாபகம், ஜும்மாவுடைய நாள்ல 11 மணிக்கு எந்த ஊர்ல கடைகளை அடைக்கிறாங்களோ அந்த ஊருக்கு தான் அல்லாஹுடைய பரக்கத்து இருக்கு. ஜும்மா நாள்ல 11 மணிக்கெல்லாம் கடைகளை அடைச்சிடணும், அதுக்கப்புறம் ஜும்மாவுக்குடைய தயாரிப்பு தான். நாம அந்த கடைசினுடைய வரைக்கும் கடைகளை திறந்து வச்சிருக்கிறோம். அல்லாஹுடைய அருள் அந்த ஊருக்கு கிடையாது. இது மற்ற காலங்களுக்கும் பொருந்தும். குறிப்பாக ரமலானுடைய மாதத்துல 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் பள்ளிக்கு மக்கள் வர துவங்க வேண்டும். ஏன்னா ரமலான் ஒரு பாக்கியம் சொன்னா ஜும்மா இன்னொரு பெரிய பாக்கியம், ரமலான் ஒரு பாக்கியம் சொன்னா ஜும்மா மற்றொரு பெரிய பாக்கியம், இரண்டு ஒலிய அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, வாசித்த இந்த ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அருள்முறை குர்ஆனுடைய சிறப்பு பத்தி சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜு ஹஜ்ஜத்துல் வதா, அதுல மக்களுக்கு என்ன சொன்னாங்க, கடைசி செய்தி, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், மக்களே நான் உங்களிடத்துல ரெண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன், இந்த ரெண்டையும் பலமாக பிடித்து கொண்டால் நீங்கள் வழித வர மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அந்த ரெண்டு விஷயம் என்ன, கிதாப் அல்லாஹ், அல்லாஹுடைய வேதம், ஒசுன்னத்தி, என்னுடைய வழிமுறை. ஆக அல்லாஹுடைய அருள் வேதம் இந்த ரமலானுடைய மாதத்திலே அருளப்பட்டது. இந்த மாதத்துல நாம இந்த குர்ஆனுடனான நெருக்கத்தை அதிகப்படுத்தணும். இந்த குர்ஆன் தான் உள்ளங்களுக்கு எல்லாம் நிவாரணம். அல்லாஹ் சொல்வான், மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாவுன் லிமா ஃபிஸ் ஸுதூர். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இது உபதேசமாகவும் இருக்கிறது, ஷிஃபாவாகவும் இருக்கிறது. குர்ஆன் ஷிஃபா, எந்த நோய்க்கும் குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன்ல ஷிஃபா இல்லாம நிச்சயமாக நீங்க வேற எதுலையுமே ஷிஃபா கிடையாது. குர்ஆன்ல ஷிஃபா இருக்குது. ஹஜ்ரத் அபூ ஸயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக அபூ ஸயீத் அல் குதுரியை போட்டு அனுப்புறாங்க. இந்த படை வீரர்கள் ஒரு பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு ஊருக்கு போனா பயணிகளுக்கு, வழிப்போக்கர்களுக்கு ஊர் மக்கள் விருந்து கொடுக்கணும். இது அந்த காலத்தினுடைய நியதி, அந்த காலத்தினுடைய பழக்கம். சஹாபாக்கள் ஒரு ஊர்ல போய் பசிக்காக சாப்பாடு கேட்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் தர முடியாதுன்னு மறுத்துறாங்க, அதனால சாப்பாடுலாம் கொடுக்க முடியாதுன்னுறாங்க. கொஞ்ச நேரத்துல சஹாபாக்கள் ஒரு இடத்துல பசியோடு இருக்கிறாங்க. ஒரு ஆள் ஓடோடி வந்து சொல்றாரு, எங்க ஊர் தலைவரை
தேள் அல்லது பாம்பு எனக்கு ஹதீஸ்ல எப்படி வருது ஞாபகத்துல இல்ல, ஒரு விஷ ஜந்து கொட்டி விட்டது அந்த ஊர்ல தலைவரை வந்து கொட்டிடுச்சு. வந்து சொல்றாங்க ஒருத்தர், இங்க ஊர் தலைவரை விஷ ஜந்து கொட்டி விட்டது, நீங்க யாராவது அவருக்கு மந்திரிச்சீங்கன்னு சொன்னா ரொம்ப நலமாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அபூ சயீத் அல் குதுரி சொன்னாங்க, நான் வந்து மந்திரிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், எங்களுக்கு நீங்க சோறு தர மறுத்தீங்க. இப்ப நான் மந்திரிச்சு குணமாயிடுச்சுன்னு சொன்னா ஒரு ஆட்டு மந்தைய எனக்கு நீங்க கூலியாக கொடுக்கணும், ஒரு ஆட்டு மந்தைய கூலியாக கொடுக்கணும். பாருங்க, குரான் ஓதி பார்த்து கூலி வாங்கலாம், ஜாயிஸ் இருக்குது, குரான் ஓதி பார்த்து கூலி வாங்கலாம். சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுதான் நீங்க வாங்கக்கூடிய கூலியிலேயே சிறந்த கூலின்னு சொன்னாங்க. கூலிகளில் சிறந்த கூலி எது? குரானை ஓதி பார்த்து வாங்குறது. அப்ப அபூ சயீத் அல் குதுரி சொன்னாங்க, ஓதி பார்க்கிற ஒரு ஆட்டு மந்தைய கூலியாக தரணும். சரின்னு சம்மதிக்கப்பட்டது. அபூ சயீத் அல் குதுரி போனாங்க. அந்த தலைவர் விஷஜந்து கடிக்கப்பட்டு படுத்திருக்கிறாரு. போய் சூரத்தில் ஃபாத்திஹா தான் ஓதுனாங்க, உமிழ் நீரை எடுத்து ஃபாத்திஹா ஓதி தூண் துப்புனாங்க, அவர் சரியாயிட்டார், எஞ்சிட்டார், விஷம் போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். இப்ப இந்த ஆட்டு மந்தையை கொடுத்துட்டார், கூலியாக அவங்களும் கொடுத்துட்டாங்க. இப்ப அவருக்கு என்ன சந்தேகம், நாம நம்ம இஷ்டத்துக்கு குரானை ஓதி பார்த்தோம், ஆட்டு மந்தையை கூலியாக வாங்கிட்டோம், இப்படி ஓதி பார்த்து கூலி வாங்கலாமா வாங்கக்கூடாதா? சந்தேகம் வந்துருச்சு. சஹாபாக்கள் சந்தேகம் தான் நிறுத்திடுவாங்க, பெருமானார்கிட்ட போய் தீர்ப்பு கேட்கணும். பயணம் முடிஞ்சு வந்து பெருமானார்கிட்ட சொல்றாங்க, யார சொல்றதா, இப்படி ஒரு ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் ஓதி பார்த்தேன், ஓதி பார்க்கறதுக்கு ஆட்டு மந்தையை கூலியாக கேட்டேன், அவங்களும் கொடுத்தாங்க, இது ஜாயிஸ் தான் சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ சயீத் அல் குதுரிட்ட கேட்டாங்க, சூரா ஃபாத்திஹா நிவாரணத்தை தரும் என்று உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியப்பட்டான். ஃபாத்திஹா சூரா இருக்குது, அதை ஓதுனா ஷிஃபா உண்டு என்று உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு விட்டு சொன்னாங்க. இந்த ஃபாத்திஹா சூராவுக்கு பல பெயர்கள் உண்டு, அதுல ஒன்று தான் அஷ்ஷாஃபியா, இது நிவாரணத்தை தரும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. நீங்க வாங்கின கூலியும் ஹலால் தான், நீங்க ஆட்டு மந்தை வாங்குனீங்களே அதுவும் உங்களுக்கு ஹலால், அது எனக்கும் கொடுங்க நானும் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. அப்பதான் சொன்னாங்க, குரானை ஓதி பார்த்து வாங்குற கூலி இருக்கிறது சிறந்த கூலி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த குரான் ஷிஃபா, நாம நோய்களுக்கு எல்லா டாக்டர்கள்ட்டையும் போறோம். இன்னைக்கு எல்லாருமே ஒரு கருத்தை சொல்றாங்க, மருத்துவமனைகள்ல அதிகமா குவிகிறது யாருன்னா முஸ்லிம்கள் தான். இன்னைக்கு மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பது யாரை கொண்டு? முஸ்லிம்களால மட்டும்தான். நம்மளை கொண்டுதான் எல்லா மருத்துவமனைகளும் செழிப்பா இருக்குது. குடும்பத்தோட ஆஸ்பத்திரிக்கு போறவங்களும் நாம மட்டும்தான். அல்லாஹுடைய வேதத்தை மறந்ததுனால ஏற்பட்ட விளைவு, சின்ன சின்ன வியாதிகளுக்கு டாக்டர்கள் மருந்துகளை அணுகாதீங்க. குரான ஓதுன்னு ஷிஃபா இருக்குது, நம்பிக்கையோடு குரான ஓதணும். நம்பிக்கை நம்மள்கிட்ட இல்லை, கொஞ்சம் பலவீனம் இருக்குது, ஓதும் போதே ஒரு மாத்திரை போட்டுக்கலாமான்னு மனசுல வருது, அதனால ஷிஃபாவும் இருக்கிறது இல்லை. ஆக நம்பிக்கையோடு அல்லாஹுடைய அருள்முறை ஓதுங்கள். இது ஷிஃபா என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், ஷிஃபா உல் லிமா ஃபி ஸுதூர் ஃபீஹி ஷிஃபா உல் லின்நாஸ், இதுல ஷிஃபா இருக்குது என்று பல வசனங்கள் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட அந்த அல்லாஹுடைய அருள்முறை தராவீஹுடைய தொழுகையில உலகம் எல்லாம் ஓதப்படுகிறது. இந்த ரமதானுடைய மாதத்தில் நேற்று சூரத்து நிசா ஓதப்பட்டது பெரும்பகுதி, இன்றைக்கு சூரா மாயிதா இன்ஷா அல்லாஹ் ஓதப்படவிருக்கிறது. இந்த சூரத்து நிசாவில் அல்லாஹ் எத்தனை சட்டங்களை சொல்லுகிறான், குரானை ஒட்டு நாம விலகியதுனால தான் இன்றைக்கு இந்திய நீதிமன்றங்கள் நமக்கு எதிரான தீர்ப்புகளையே வழங்குது. அண்மை காலங்களில் குடும்பவியல் சட்டங்கள், நிகாஹ் தலாக் விவாகரத்தினுடைய சட்டங்கள், அதில் உச்ச நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு நமக்கு நிறைய கசப்பான முடிவுகளை தருவதை பார்க்கிறோம். அதுல சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னால நான் பத்திரிகையில படித்த செய்தி, ஒரே நேரத்தில் யார் மூணு தலாக் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்பதாக ஒரு செய்தியை படித்தேன். ஒரே நேரத்தில் தலாக் தலாக் தலாக்னு சொல்றது, பாருங்க, இந்த ஒரே நேரத்தில் மூணு தலாக் சொல்றதை தப்புன்னு சொல்லி இந்திய நீதிமன்றங்கள் நமக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்குது. தலாக்குடைய விஷயத்துல குரான் என்ன சொல்லுது? தலாக்குடைய விஷயத்துல குரான் நமக்கு சொல்லக்கூடிய சட்டத்தை நாம மறந்துட்டோம். ஏன்னா நாம யாரும் குரானை பாக்குறது இல்லை. நான் பல தடவை பேசியிருக்கிறேன், பல ஊர்கள்ல ஐக்கிய ஜமாத்துகளே மூணு தலாக்கு சொல்லும்படி சொல்லி கொடுக்குது. ஆனா சரியத்துல ஒரே நேரத்துல மூணு தலாக் சொல்வது ஹராம், மூணு தலாக் சொல்வது ஹராம். தலாக் சொல்லக்கூடிய முறையை ஒவ்வொரு தலாக்கா தான் சொல்லணும், ஒரு தலாக்கு தான் முதல்ல சொல்லணும், அப்புறம் ஒரு மாத விடாய் முடிந்த பிறகு இரண்டாவது தலாக்கு சொல்லணும், அப்புறம் அடுத்த மாத விடாய் முடிந்த பிறகு மூணாவது தலாக்கு சொல்லணும். இப்படி மூன்று தலாக்கு பிரிச்சு பிரிச்சு தான் அல்லாஹ் சொல்லணும். இது சூரத்துல் பக்ரால இருக்குது, அத்தலாக்கு மர்ரத்தான், தலாக் என்பது இரண்டு தடவை முதலில் பிரித்து பிரித்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குர்ஆன் மறந்ததனுடைய விளைவு இன்னைக்கு நீதிமன்றத்தில் நமக்கு எதிரான பல சட்டங்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம். நேற்று சூரத்துல் நிசா ஓதப்பட்டது,
சூரத்து நிசாவிலே குடும்பவியல் சட்டங்கள், நிறைய சட்டங்களை அல்லாஹ் சொல்றான். பரதார மனம், நான்கு மனைவியர் வரை மனம் முடிப்பதையும் அல்லாஹ் சொல்றான். இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள், அதை குறித்து மற்றவர்கள் அசிங்கமா நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளே கூட அதை கொஞ்சம் அசிங்கமா தான் நினைக்கிறோம். பாருங்க, எல்லாரும் ரெண்டாவது திருமணம் செய்யுங்கன்னு யாரும் ஊக்குவிக்கல, எல்லாரும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம ஊக்குவிக்கல. ஆனா அதே நேரத்துல இரண்டாவது மூணாவது திருமணம் ஒருவர் செய்வது, ரெண்டு மனைவி மூணு மனைவி திருமணம் செய்வது அசிங்கம் அல்ல, அது ஒரு குறையுடைய விஷயம் அல்ல. மார்க்கம் அதற்கு சில நிபந்தனைகளை வச்சிருக்குது. யாரு ரெண்டு நிக்கா மூணு நிக்கா செய்யலான்னு சொன்னா, அவர்கிட்ட முதல்ல பொருளாதார வசதி இருக்கணும், இரண்டாவது உடல் வசதி இருக்கணும், மூன்றாவது நேர்மையாக நடக்கணும், நாலாவது ரெண்டு பொண்டாட்டியை சமாளிக்கவும் தெரியணும். சமாளிக்க தெரியாதவன் ரெண்டு பொண்டாட்டி கட்டக்கூடாது, சமாளிக்க தெரியணும். நம்முடைய முன்னோர்கள் அப்படிலாம் நிறைய சமாளிச்சிருக்கிறாங்க. அந்த கதைகளை பூரா சொன்னா இன்னைக்கு சும்மா பூரா அதுலேயே முடிஞ்சு போயிடும். ஒரு மனைவிக்கு மேல வச்சிருந்தா எப்படி சமாளிக்கிறது? நாம் பின்பற்றக்கூடிய இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுக்கே ரெண்டு மனைவி, ரெண்டாவது நிக்கா செஞ்சாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டாவது நிக்கா செஞ்சதும் முதல் மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க, இனி உங்களோட நான் இருக்க மாட்டேன்னு கோச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப இமாம் யோசிச்சு பார்த்தாங்க, எப்படி இப்படி கோச்சிட்டு போயிட்டாங்களே, எப்படி சமாதானப்படுத்துறது? அதனால இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் சமாளிக்கிறதுங்கிறது. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தன்னுடைய நண்பர்கள் மூலமாக தன்னுடைய முதல் மனைவிக்கு இப்படி ஒரு அரசல் புரசலா ஒரு செய்தி அனுப்புற மாதிரி அனுப்புனாங்க. அது என்னன்னு சொன்னா, இமாம் தன்னுடைய இரண்டாவது மனைவியோடு மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம், கணவன் மனைவிக்கு மத்தியில பொய் சொல்லலாம், மூணு இடத்துல பொய் சொல்றது கூடும். கணவன் மனைவி இடத்துல பொய் சொல்றது, யுத்தகலத்துல பொய் சொல்வது, ரெண்டு பேரை சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்றது, இது மூணு இடத்துல மார்க்கம் பொய் அனுமதிக்குது. இப்போ முதல் மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க, இமாம் அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிக்கிறாங்க. தன்னுடைய நண்பர்கள் மூலமா இப்படி ஒரு செய்தியை காதுக்கு அனுப்புறாங்க, இந்த ரெண்டாவது முண்டாட்டிக்கும் இமாமுக்கும் ஏதோ சண்டை போடுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை அனுப்புறாங்க. ஆனால் அப்படி எதுவும் இல்லை. இது முதல் மனைவி காதுக்கு போனதும் அவங்கள அதை உண்மையை நம்பி வந்துட்டாங்க. இமாம் இருக்கிற வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்தாலும் முதல் மனைவிக்கு சந்தேகம், இவர் வந்து ரெண்டாவது மனைவி தலாக் சொல்லிட்டாரா இல்லையா, அங்க தொடர் வச்சிருக்கிறாரா இல்லையான்னு அவ்வப்போது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. இப்ப இமாம் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, இவன் மனசுல ரெண்டாவது மனைவியை நான் தலாக் சொல்லிட்டேன், ஆனா தலாக் சொல்லல, தலாக்க சொல்லிட்டேங்கிற ஒரு எண்ணத்தை எப்படி பதிய வைக்கிறது? அதுக்கு ஒரு தந்திரம் பண்ணாங்க. தன்னுடைய ரெண்டாவது மனைவி அவங்க வேற வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, நாளை காலையில் என் வீட்டுக்கு ஒரு மார்க்க தீர்ப்பு ஃபத்வா கேட்குற மாதிரி வீட்டுக்கு வா. ஏன்னா அந்த பெண் யாருங்கிறது முதல் மனைவிக்கு தெரியாது, ரெண்டாவது மனைவியினுடைய முகம் தெரியாது. காலையில் வீட்டுக்கு வந்து ஃபத்வா கேட்குற மாதிரி வா. ஃபத்வா என்ன ஃபத்வான்னு சொன்னால், ஒரு ஆம்பளை ரெண்டாவது கொண்டாட்டியை கண்டு நிக்கா செஞ்சிட்டான்னு சொன்னால் முதல் கொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போகலாமா? ஆம்பளை ரெண்டாவது மனைவி கட்டிட்டான்னு சொன்னா, முத கொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போகலாமான்னு ஃபத்வா கேட்டுவான்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அந்த இமாமுடைய ரெண்டாவது மனைவி வர்றாங்க, ஒரு ஃபத்வா கேட்குற மாதிரி வர்றாங்க. முத மனைவி பக்கத்துல நிக்கிறாங்க, வந்து அம்மா கேட்குது, ஒருத்தர் ரெண்டாவது நிக்கா செஞ்சுட்டா முத மனைவி வீட்டை விட்டு வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி. இப்ப இமாம் சொன்னாங்க, அப்படி போகக்கூடாது, அது தப்பு, அது வீட்டை விட்டும் வெளியே போறது தப்பு. உடனே முத மனைவி கோவம் வந்துருச்சு, இவர் இன்னும் ரெண்டாவது மனைவி மீது பிரியம் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த முதல் மனைவி சொல்றாங்க, நீங்க ரெண்டாவது மனைவிய என் முன்னால தலாக்க சொன்னாதான் நான் உங்களோட சேர்ந்து வாழ்வேன். ரெண்டாவது மனைவி முன்னாலதான் நிக்குது. என்ன சொல்றாங்க, ரெண்டாவது மனைவி நீங்க தலாக்க சொல்லணும், அப்படி சொன்னாதான் நான் உங்க முன்ன உங்க வீட்டுல இருப்பேன்னு சொல்லி. அப்ப இமாம் தந்திரமா என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த வீட்டுக்கு வெளியில உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்களோ எல்லா பெண்களையும் நான் தலாக்க சொல்லிட்டேன். இந்த வீட்டுக்கு வெளியில எத்தனை பெண்கள் உலகத்துல இருக்கிறாங்களோ எல்லா பெண்களையும் நான் தலாக்க சொல்லிட்டேன் அப்படின்னு இமாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்பிக்கிடுச்சு, அப்ப எல்லாத்தையுமே தலாக சொல்லிட்டாரு. ஆனா ரெண்டாவது மனைவி வீட்டுக்குள்ளதான் இருக்குது, ரெண்டாவது மனைவி இருக்கிறது வீட்டுக்குள்ள, வீட்டுக்கு வெளியில இருக்கிற பெண்களை புற தலாக சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. இப்போ முதல் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, சரி ரெண்டாவது மனைவி தலாக சொல்லிட்டார் போல் சொல்லுது. எதுக்காக சொல்றோம்னா, ரெண்டு மனைவி மூணு மனைவி கட்டுறது பெரிய விஷயம் அல்ல, அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் இருக்கணும். ஆக இந்த சூரத்து நிசாவில் அல்லாஹ் பலதார மனத்தை பத்தியும் சொல்றான். சட்டம் என்ற அடிப்படையில் விளக்கிற ஒரு காலம் வரும், பலதார மனம் இல்லாம உலகத்துல யாரும் வாழ முடியாது. ஏன்னா கியாமத்துக்கு நெருக்கத்துல ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் இருப்பாங்கன்னு நபி சொன்னாங்க. ஏன்னா அந்த அடிப்படை உலகம் முழுக்க போர் நடக்கும், ஆண்கள் பூரா இறப்பாங்க,
பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ பலதான மனத்தை தவிர உலகத்தில் வேற வழியே இருக்காது. குர்ஆன் கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு. எனவே ஒரு காலம் வரப்போகுது, ஒரு ஆம்பளை நாலு பெண்ணை நிக்காஹ் செஞ்சாதான் பெண்களுக்கு நிக்காஹ் நடக்கும், இல்லைன்னா நிக்காஹே நடக்காது. அல்லாஹ் இதையும் இந்த வசனத்தில் இந்த சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல சூரத்துன் நிசாவில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வருகிற போது அதை எப்படி சமாளிக்கிறது, அல்லாஹ் அதையும் சொல்றான். இன்னைக்கு நம்ம ஊர்ல அதான் பிரச்சனை. இல்லற வாழ்க்கையில நான் பல ஜும்மாக்கள் அதை பேசிட்டேன், இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு மாசத்துல பிரச்சனை வருது, அதான் ஆச்சரியமா இருக்குது. ஒரு மாசத்துல ஒரு கணவன் மனைவி புரிவு முழுசா புரிய கூட முடியாது. அந்த ஒரு மாத காலத்துல சண்டை வருது, சச்சரவு வருது, தலாக் வருது, ரெண்டு மாசம் மூணு மாசத்துல தலாக் வருது. இதெல்லாம் சூரத்துன் நிசாவுடைய இந்த போதனைகள் நமக்கு வேண்டும். குர்ஆனுடைய அறிவு இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வராது. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் தராவீஹிலே ஓதப்படக்கூடியது சூரத்துன் மாயிதா. அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த சூரத்துன் மாயிதாவில் அல்லாஹ் நிறைய சட்டங்களை நமக்கு சொல்றான். அதுல உண்டு எது ஹலால் எது ஹராம், நாம எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாதுன்னு சொல்றான். இந்தியாவுடைய இன்றைய சூழ்நிலையில இந்த மாயிதாவுடைய சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் தேவை. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கும் வடநாட்டில் பல இடங்களில் மாடு அறுக்கக்கூடாது, அப்படி ஒரு பிரச்சனை அங்கே என்னங்க நடந்து கொண்டிருக்குது. இந்த உண்ணக்கூடியவைகளில் எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது, அல்லாஹ் நமக்கு ஒரு தெளிவான சட்டத்தை இந்த சூரத்தில் மாயிதால தர்றான். இதை உட்கார வைத்து மாற்று மத அன்பர்களை உட்கார வைத்து மனிதன் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறது, எவ்வளவு நடுநிலையாக இருக்கிறது, அதெல்லாம் சூரத்தில் மாயிதால இன்றைக்கு ஓதப்படவிருக்கிற வசனங்களில் வருது. ரொம்ப அதில் நான் உள்ள போக விரும்பல. இந்த சூரத்தில் மாயிதால அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான், இந்த மார்க்கத்துல அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தலைங்கிறான். இந்த மார்க்கத்துல அல்லாஹ் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தலைங்கிறான். உலகத்துல அல்லாஹ்வால் அருளப்பட்ட ஷரியத்துகள்ல அல்லாஹ்வால் அருளப்பட்ட மார்க்கங்கள்ல ஆக லேசான மார்க்கம் நம்முடைய தீனுடைய இஸ்லாம். ரொம்ப லேசான மார்க்கத்தை நான் தந்திருக்கிறேங்கிறான். இன்னைக்கு வருது அந்த வசனம், உங்களுக்கு இந்த மார்க்கத்துல எந்த கஷ்டமும் இல்லை எந்த சிரமமும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இதை எதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, தயம்மமுடைய சட்டத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம். வது செய்ய முடியாத போது, தண்ணீர் இல்லாத போது தயம்மம் செய்யறது. நம்ம பலருக்கும் கூட இந்த தயம்மமுடைய சட்டங்கள் நமக்கு தெரிவதே கிடையாது. இந்த தயம்மம் எப்போ அருளப்படுது, இப்போ நாம தொழுகைக்காக வது செய்யணும், குளிப்பு கடமையான குளிக்கணும், குளிச்சுட்டு தான் தொழணும், வது செஞ்சுட்டு தொழணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷாவோடு ஒரு பயணத்துல போய் கொண்டிருக்கிறாங்க. ராத்திரி நேரம், இரவு நேரம், ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் தங்குறாங்க. காலை ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கிட்டு இருக்குது, ஃபஜ்ருடைய நேரம் நெருங்குது, அந்த இடத்துல தண்ணீர் இல்லை. இவங்க எங்க தங்கியிருக்கிறாங்களோ அங்க தண்ணீர் கிடையாது. சரி, அந்த இடத்த விட்டும் தண்ணீர் உள்ள இடத்திற்கு புறப்படலாம்னு நினைச்சா ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய ஒரு கழுத்து மாலை தொலைஞ்சு போச்சு. அங்கிருந்து வேற இடத்துக்கு போகணும் தண்ணி உள்ள இடத்திற்கு, ஆனா அன்னை ஆயிஷாவுடைய கழுத்து மாலை தொலைஞ்சு போச்சு. இப்போ நபி சொன்னாங்க, அந்த மாலை எல்லாரும் தேடி பிடிச்சி கொண்டு வாங்க, எங்கேயோ விழுந்துருச்சு தேடி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. சஹாபாக்கள்லாம் தேடி கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில ஃபஜ்ருடைய வக்து வந்துருச்சு, ஃபஜ்ரு நேரம் வந்துருச்சு, தண்ணி கிடையாது. வது செய்யறதுக்கு யார்கிட்டையும் தண்ணி இல்லை, மக்கள் குடிப்பதற்காக கொண்டு வந்த தண்ணி அதுவும் கிடையாது, தீந்துருச்சு. எல்லாருக்கும் ஆயிஷா மேலதான் கோபம், இந்த அம்மாவால தான் இப்படி ஆகி போச்சு, இப்போ எப்போ பார்த்தாலும் இவங்களால பிரச்சனைன்னு எல்லாரும் திட்டுறாங்க. அபூபக்கர்ட்டையும் வந்து சொல்றாங்க, உங்க மக ஆயிஷா பாருங்க, அவங்க கழுத்து மாலையை தொலைச்சதுனால இப்போ ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சு, தண்ணி இல்லை. சஹாபாக்குடைய கவலை, இப்போ நாமளாக இருந்தால் தண்ணி இல்லைன்னு ஜாலியாக தூங்கியிருப்போம், நல்லதாக போச்சு தண்ணி தான் கிடையாது படுத்துவங்க வேண்டியதானே. அவங்களுக்கு தொழுக அவ்வளோ உயிரினும் மேலானது, தொழுக நேரம் வந்துருச்சு தண்ணி கிடையாது, தவிக்கிறாங்க. அபூபக்கர்ட்ட வந்து ஆயிஷாவை திட்டுறாங்க. அபூபக்கர் தான் வந்து சரியான கோபம், தன்னுடைய மகள் மீது இவளால் நமக்கு கெட்ட பேரா போச்சுன்னு சொல்லி கோபத்தில் அடுத்த ஆயிஷாவை அடிக்கலான்னு வர்றாங்க. பெருமானார் ஆயிஷாவுடைய மடியில் தலை வச்சு படுத்துருக்கிறாங்க. மகளை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் அபூபக்கர் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய மடியில் தலை வச்சு படுத்துருக்கிறாங்க. இருந்தாலும் இவ்வளவு கோபம், மகளை தொடையில ஒரு கிள்ளி கிள்ளி வச்சிடறாங்க. யார், அபூபக்கர். ஆயிஷா சொல்றாங்க, எனக்கு இவ்வளவு வேதனை, பெருமானார் மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் சத்தம் போட்டிருப்பேன், ஏன்னா நபி தூங்கிட்டு இருக்கிறாங்க, நான் சத்தம் போட்டா எழுந்திருவாங்க, அதுக்காக நான் வேதனை வெளிப்படுத்தல. அபூபக்கர் ரொம்ப திட்டினாங்க, உன்னால இவ்வளவு சிரமம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. பெருமானார் எஞ்சி பாக்குறாங்க, இவ்வளவு ரகலை நடந்திருக்குது, தண்ணி இல்லை,
சஹாபாக்கள் ஆயிஷாவை திட்ட, அபூபக்கர் ஆயிஷாவை திட்ட, இவ்வளவு ரகலை நடந்திருக்குது. அல்லாஹ் அந்த நேரத்துல தான் இந்த ஆயத்தை இறக்குறான். இந்த இரவு ஓதப்படக்கூடிய வசனம் அது, யா அய்யுஹல்லதீனா ஆமனு என்று ஆரம்பிக்கும். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் உதவு செய்து கொள்ளுங்கள், தண்ணீரை கொண்டு உதவு செய்யுங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நோயாளிகளாக இருந்தால், வெளியூரில் இருந்தால், அல்லது உள்ளூரில் இருக்க உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையானால், ஃபதயம்மமு, நீங்கள் சுத்தமான மண்ணிலே தயமம் செய்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்தை அப்பதான் இறங்குது. தண்ணி இல்லைன்னா தயமம் செய்யுங்கிற ஆயத்து இறங்குது. இந்த ஆயத்து இறங்கினதும் அது வரைக்கும் ஆயிஷாவை திட்டினவங்க எல்லாம் பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் உங்களை கொண்டு ஒரு பெரிய சலுகையை கொடுத்துட்டான், உங்களால அல்லாஹ் ஒரு பெரிய சலுகையை கொடுத்துட்டான், நீங்க பெரிய முபாரக்கான பெண்மணி நீங்க, இப்ப தண்ணி இல்லைன்னா தயமம் செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான், தயம்மமு சயீதன் தையீபன், சுத்தமான மண்ல தயமம் செய்யுங்கள். ஃபம் சஹூபி உஜூஹிக்கும் வஐதீக்கும், அந்த மண்ணில முகத்தையும் கையையும் தடவிக்கும், முகத்தையும் கையையும் தடவிக்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப முகத்தையும் கையையும் தடவுறதுனா எப்படி தடவுறது? அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான். பெருமானார் செய்முறை விளக்கம் செஞ்சு காட்டல, குரானுடைய சட்டங்களுக்கு நபிதான் விளக்கம் சொல்லி கொடுப்பாங்க, நபி விளக்கம் சொல்லல. தண்ணி இல்லைன்னா தயமம் செய்யுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டான். இப்ப சஹாபாக்கள் பாக்குறாங்க, எப்படி தயமம் செய்யறது? ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு விதமா தயமம் செய்யறாங்க. ஒருத்தர் இங்க வரைக்கும் தயமம் செய்யறாரு, தோல் பூஜை வரைக்கும், மண்ணை எடுத்து இங்க வரைக்கும் தடவிக்கிறாரு, தோல் வரைக்கும் தடவிக்கிறாரு. சிலர் அக்குள்னா தடவிக்கிறாங்க, ஹதீஸ்ல வருது. சிலர் தோல் வரைக்கும் அக்குள் வரைக்கும் தயமம் செய்யறாங்க. அப்புறம் நபி சொன்னாங்க, அப்படிலாம் தேவையில்லை. தண்ணிய மண்ல ரெண்டு கைகளையும் அடித்து, புழுதி இருந்தால் அந்த புழுதியை தட்டி கொண்டு முதல்ல முகத்தை தடவி கொள்ளுங்கள், இரண்டாவது ஒரு முறை மண்ணில் அடிங்க, அடித்து இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை தடவி கொள்ளுங்கள், மணிக்கட்டு வரைக்கும் தடவுனா போதும் என்று அந்த தயமமுடைய சட்டத்தை அல்லாஹ் அந்த நேரத்தில் இறக்கி வைக்கிறான். இப்போ தயமம் உதவு செய்கிறதுக்கு பதிலாக தயமம் செய்யலாம் அப்படிங்கிற சட்டம் வந்துருச்சு. அப்போ தண்ணி இல்லை டக்குன்னு தயமம் செஞ்சுட்டு என்ன தொடரலாங்கிற சட்டம் வந்துருச்சு. உமர் ரதியல்லாஹு அவர்களும் அம்மார் அவர்களும் இன்னொரு பயணத்தில் இருக்கிறாங்க, வேறொரு சஃபரில் இருக்கிறான். ரெண்டு பேருக்கும் காலையில் குளிப்பு கடமையாகி விடுகிறது, ஸ்கலிதம் ஏற்பட்டு குளிப்பு கடமையாயிடுது. தண்ணியை தேடி பார்க்குறாங்க, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இப்போ என்ன செய்யறது? தண்ணி இல்லை. அம்மா ருபுனி யாசர் அவங்க சொல்கிறாங்க, தயமும் செஞ்சுக்கலாம். உமர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, தண்ணி இல்லைன்னா அவ்வளோதான், தண்ணி கிடச்சா குளிச்சுட்டு தான் தொழணுங்கிறாங்க. அம்மாரை சொல்கிறாங்க, இல்லை தயமும் செஞ்சுட்டு தொழுதுக்கலாங்கிறாங்க. கருத்து வேறுபாடு. அம்மா ருபுனி யாசர் யோசிக்கிறாங்க, நாம தயமும் செஞ்சுட்டு தொழுதா என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்படி தயமும் செய்யணும்னு தெரியல. உதவுக்கு பதிலாக தயமம் செய்கிறோம், முகத்தை தடவிக்கிறோம், முழங்கை வரைக்கும் தடவிக்கிறோம், இது குளிப்பு. குளிப்புக்கு பதிலாக எப்படி தயமம் செய்கிறது? அவராக ஒரு முடிவுக்கு வர்றாரு, குளிப்புக்கு பதிலாக தயமம்ங்கிறது மண்ணில் புரண்டுக்கிறது தான். அதனால என்ன செய்கிறாருன்னா, மண்ணில் ஒரு கோழி எப்படி புரடுமோ அது மாதிரி மண்ணில் புரண்டு உடம்பு முழுக்க என்ன ஆகி போச்சு, மண் ஒட்டிடுச்சு, இப்போ நான் தயமம் செஞ்சிட்டேன் அப்படி ஃபஜ்ர தொழுதுறாரு. பிறகு பயணத்தில் இருந்து வந்து நபிட்ட சொல்கிறாங்க, யார சொல்கிறதா, பயணத்தில் குளிப்பு கடமையாயிடுச்சு, தயமம் செய்யணும், குளிப்பு கடமையானா எப்படி தயமம் தெரியல, நான் மண்ணில் புரண்டு எஞ்சேன்னு சொன்னாங்க. இப்போ நபி சொன்னாங்க, அதுக்கு அப்படி தேவையில்லையே, உதவுக்கு எப்படி தயமம் செய்கிறீர்களோ அதுபோல தான் குளிப்புக்கும், உதவுக்கு என்ன தயமமோ அதான் குளிப்புக்கும். குளிப்பு கடமையானாலும் முகத்தையும் முழங்கையையும் கழுவி கொண்டா போதுமானது. அல்லாஹ் இவ்வளவு லேசான தீனை நம்ம கொடுத்துருக்கிறான். நம்ம தீன் லேசுங்கிறத நீங்கள் எங்கே பார்க்கலாம்? மற்ற மதத்தவர்கள் கோயிலில் செய்கிறத பாருங்க. அவன் கடவுளுடைய திருப்தியை பெறணுங்கிறதுக்காக என்னென்ன கொடுமைகள் சித்திரவதைகள் தனக்குத்தானே செய்கிறான். நடந்து போகிறான், இங்கிருந்து பழனிக்கு நடந்து போகிறான், சபரிமலைக்கு நடந்து போகிறான், கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லி. ஆனால் ஒரு பெண்மணி ஹஜ்ஜுக்கு இப்படி தான் நடந்து வந்தாங்க. ஒரு பெண்மணி வழியில் நடக்க முடியல அந்த பெண்ணால். இப்போ வந்து சொன்னாங்க, யாரும் சொல்லதான், நான் ஹஜ்ஜுக்கு நடந்தே வரணும்னு நேர்ச்சி பண்ணேன், இப்போ என்னால் முடியலன்னு சொல்லி. நபி என்ன சொன்னாங்க, நீ நடக்கணுங்கிறது அல்லாவுக்கு தேவையில்லாதது, நீ நடந்து உன்னை துன்புறுத்த அல்லாஹ் தேவையற்றவன், வாகனத்தில் ஏறிப்போன்னு சொன்னாங்க. அல்லாஹ் நமக்கு அவ்வளவு லேசான தீனை கொடுத்தான். உங்களால் தண்ணீர் இல்லாத பட்சத்தில், அல்லது நோயாளியா, அல்லது கடும் குளிர்காலமா தயமம் செய்து கொள்ளுங்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் அவங்க ஒரு சஃபரில் ஒரு படைக்கு தளபதியாக இருக்கிறாங்க. காலையில் அவருக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு, கடுமையான குளிர்காலம், கடுமையான குளிர்காலம். அவர் தயமம் செஞ்சுட்டு மக்களுக்கு இமாமம் செஞ்சு விட்டார். தயமம் செஞ்சுட்டு மக்களுக்கு இருங்க இமாமா தொழுவிச்சுட்டார். இப்போ பின்னால் உள்ளவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா இல்லையா, என்னோட அஜரத்து குளிக்காம தயமம் செஞ்சுட்டு தொழுவிக்கிறாரு, குளிக்காம தயமம் செஞ்சுட்டு அஜரத் தொழுவிச்சுட்டாருன்னு பிரச்சனை. வந்தவங்க நேராக நம்பிட்ட போனாங்க, இவர் எங்களுக்கு இமாமா தொழுவிச்சாரு, குளிப்பு கடமையாயிடுச்சு, ஆனால் குளிக்கல, தயமம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி பெருமானார் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏங்க நீங்கள் தயமம் செஞ்சுட்டு தொழுவிச்சிங்களாமேன்னு சொல்லி. சஹாபாக்கள் பெருமானாருக்கே சில நேரங்களில் விளக்கம், அதாவது அவங்க விளங்க விளக்கத்தை சொல்லுவாங்க.
அவர் சொன்னார், யார சொல்றதா, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றானா இல்லையா? என்ன சொல்றான், லா துல்கூபி ஐதீக்கும் இல தஹருகதி, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? லா துல்கு பி ஐதீக்கும் இல தஹருகா, உங்களை நீங்களே அழிச்சுக்காதீங்கம்மா அல்லாஹ் சொல்றான். அதுக்கு என்ன, கடுமையான குளிர்காலம், குளிச்சா நான் மூத்தா போயிடணும்னு பயந்தேன், அல்லாஹ் தான் சொல்றான் உங்களை அழிச்சுக்காதீங்கன்னு சொல்லி தயவு செஞ்சுக்கிட்டேன். அப்ப நபிசுல்லாஹ் கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரிச்சாங்க, செஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க. கடுமையான குளிரா தயவு செஞ்சுக்கலாம், அல்லாஹ் தான் சொல்றான் உங்களை அழிக்காதீங்கன்னு சொல்லி, கடுமையான குளிர்காலம், நான் இந்த குளிர்ல பச்சைத்தண்ண குளிச்சேன்னு சொன்னா எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்து தயவு செஞ்சுக்கிட்டேன், ஊக்குவிச்சாங்க. இன்னொரு பயணத்துல ஒரு சஹாபிக்கு தலையில பலத்த காயம், தலையெல்லாம் இரத்த காயம், இப்ப அவருக்கு குளிப்பு கடமையாகுது. இப்ப அவருக்கு சந்தேகம், நம்ம தயமும் செய்யலாமா குளிச்சுதான் ஆகணுமா? இருந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்டாரு, அவங்க தப்பான ஃபத்வா கொடுத்துட்டாங்க, நீங்க தயமும் செய்யக்கூடாது குளிச்சுதான் ஆகணும். அவரும் குளிச்சுட்டாரு, மூத்தா போயிட்டார். குளிச்ச சஹாபி மூத்தாயிட்டாங்க. இந்த தகவல் பெருமானாருக்கு கிடைத்த போது கடும் கோபத்தில் சொன்னார்கள், கத்தலூஹு, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை கொலை செய்து விட்டார்கள். காத்தலகமுல்லா, அல்லாஹ் இவர்களை சபிக்கட்டும், அறியாமையின் தீர்வு கேள்வியில் இருக்கிறது. சட்டம் தெரியலடா, ஏன் தப்பா சொல்றீங்க? ஒரு முஃப்தியுடைய ஃபத்வாவினால ஒரு ஆள் மூத்தா போயிட்டா அந்த முஃப்தி நஷ்ட ஈடு கொடுக்கணும். ஒரு முஃப்தியுடைய தவறான ஃபத்வாவு கொண்டு கூட ஒரு ஆள் மரணிக்க கூடாது. ஆக இந்த தயமுடைய வசனத்தை இறக்கிட்டுதான் அல்லாஹ் சொல்றான், இந்த மார்க்கத்துல நான் எந்த கஷ்டத்தையும் வைக்கல, எந்த சிரமத்தையும் வைக்கல, அவ்வளவு லேசான மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். பாருங்க, ரமதானுடைய மாதம் நோன்பு வைக்கிறது கடமை. இந்த ரமதான்ல கூட பாருங்க, அல்லாஹ் வந்து சலுகையை தர்றான், பயணிகள் நோன்பு விடலாம், பின்னால கதா செஞ்சுக்கலாம், பயணத்துல நோன்பு விடலாம், கதா செய்யலாம். கர்ப்பிணி பெண் கஷ்டமா இருந்தா நோன்பு விடலாம், பின்னால கதா செய்யலாம். பாலூட்டுகிற பெண், கை குழந்தைக்கு பாலூட்டுகிற பெண், குழந்தைக்கு பால் ஊட்டுறதுனால நோன்பு வைக்கிறது கஷ்டமா இருக்குதா, நோன்பு விடலாம், பின்னால கதா செய்யலாம். அவ்வளவு லேசான தீனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், எல்லாத்திலையும் லேசுதான். ரொம்ப தொழுகையில நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்தக்கூடாது. பெருமானாருடைய மனைவி ஜெயினப், அவங்களை பத்தி நான் ரெண்டு நாளைக்கு முன்னால சொல்லியிருந்தேன், ஜெயினப் ரதியல்லாஹு இரவுல எவ்வளவு வணங்குவாங்கன்னு சொன்னா, மஸ்ஜித் நபவியில ஒரு ஓரத்துல அவங்க நின்று வணங்குவாங்க. யார், ஜெயினப். ராத்திரி நேரத்துல வணங்கிக்கிட்டே இருப்பாங்க, இடையில சோர்வு ஏற்பட்டா அந்த சோர்வை நீக்கிறதுக்கு அவங்களே ஒரு கயிறு கட்டி வச்சிருந்தாங்க, அந்த கயிற்றுல தன்னுடைய உடம்பை கட்டிக்குவாங்க. யார், ஜெயினம். இரவு நேரத்தினுடைய சோர்வை கலைப்பதற்கு ஒரு நாள் பெருமானார் அந்த பகுதிக்கு வந்தாங்க. இது என்ன கயிறுன்னு கேட்டாங்க, சொன்னாங்க இது ஜெயினப் ரதியல்லாஹுடைய கயிறு, அவங்க ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் வணங்கி களைச்சு போயிட்டா இந்த கயிற்றுல வந்து தங்களை கட்டி கொள்வாங்க அப்படின்னு சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இதை ஒட்டும் தேவையற்றவன், இவ்வளவு கஷ்டப்பட சொல்லி யார் சொன்னது, நீங்கள் உற்சாகமாக இருந்தால் தொழுங்கள், சோர்வடைந்து விட்டால் படுத்து விடுங்கள். அல்லாஹ் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு லேசான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஆனா இந்த லேசான மார்க்கத்தை நாம புறக்கணிக்கிறோம், லேசான மார்க்கத்தை நாம புறக்கணிக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்த ஹலால் அதிகம், ஹராம் வந்து கம்மி. நாம ஹராம செய்யறோம், ஹலால விட்டுறோம். ஹலால் தான் எண்ணிக்கையில அதிகம், ஹராம் எண்ணிக்கையில கம்மி. இவ்வளவு லேசான ஒரு ஷரியாத்து, இவ்வளவு லேசான ஒரு மார்க்கம் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான், இந்த மார்க்கத்தை நாம புறக்கணிக்கிறோம். பாருங்க, ஃபரதான தொழுகை இருக்குது, ஃபரதான தொழுகை. ஃபரதான தொழுகையில இமாம் ரொம்ப நீட்டி ஓதக்கூடாது, ஃபரதான தொழுகையில போய் பக்ரா சூரா ஓதக்கூடாது. முஆது பின் ஜபல் ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க தன்னுடைய கூட்டத்தாருக்கு போய் இஷா தொழுவிச்சாங்க, இஷா தொழுவிச்சாங்க. இஷா தொழுகையில அவர் பக்ரா சூரா ஆரம்பிச்சிட்டார், பக்ரா சூரா ஓத ஆரம்பிச்சிட்டார். பின்னால நின்ன ஒரு சஹாபி, அவர் தோட்டங்கள்ல போய் பகல்ல வேலை செய்யக்கூடியவர், அவரால் நிக்க முடியல, இந்தால் பக்ரா சூரா ஓதுறான்ட்டு கோவிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டார். யாரு, ஒரு சஹாபி. முஆது பின் ஜபல் அதை கேள்விப்பட்டு அந்தால் முனாஃபிக்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் சண்டை. காலையில பெருமானார்த்த விஷயம் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு விசாரிக்கிறாங்க, அந்த சஹாபி சொல்றாங்க, யாரும் சொல்லதா, நாங்க பகல் முழுக்க வேலை செய்யறோம், ராத்திரி களைச்சு போய் வர்றோம். முஆது பின் ஜபல் லேட்டா வர்ற, லேட்டா வர்றதும் இல்லாம இஷா துலுகையில இந்த பக்ரா சூரா ஓதுறாரு. அப்ப பெருமானார் கேட்ட வார்த்தை என்ன, மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை விளைவிக்கிறாயான்னு கேட்டாங்க. மக்களுக்கு இமாமாக தொழுவித்தால் குறைவாக ஓதுங்கள், அளவாக ஓதுங்கள். பெருமானார் ஃபஜ்ர் தொழுதுட்டு இருக்கிறாங்க, ஒரு பெண்ணுடைய குழந்தை அழுகிறது என்ற குரலை கேட்டதும் தொழுகை சுருக்கிட்டாங்க. ஃபரதான தொழுகை சுருக்கணும், இதுக்கு வந்து நீங்க தப்பா எடுத்துடா, அப்ப தராவிலையும் கம்மியா ஓதுங்கன்னு எடுத்துடாதீங்க, அலம் திறக்கை ஓதி தொழுதுக்கெல்லாம் அது சுன்னத்து. அதை சொல்லக்கூடிய நமக்கே அது பாடம் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஃபரதான தொழுகைக்கு, தராவீஹ் தொழுகையில நிறைய ஓதணும்,
அதனால தராவில இன்னிலிருந்து அலம்தரக்கை ஓதிக்கலாம், கொஞ்சமாக தான் ஓத சொல்லி இருக்கிறாங்க. இது ரமதானுடைய இரவு தொழுகைகள்ல ஃபரதான தொழுகையில பக்ரா ஓதுறது, நிசா ஓதுறது, இதை பெருமானார் கண்டிச்சாங்க. ஃபரதான தொழுகையில தொழுகையை சுருக்குங்கள், நான் எளிமையான மார்க்கத்தை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன், கடுமையான மார்க்கத்தை கொண்டு அனுப்பப்படவில்லை. ஆக அந்த அடிப்படையில அல்லாஹுடைய அருள்மறை இப்படி பல்வேறு சட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனோடு இணைந்து குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணேசருக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மத்திய பிரதேசம் போபாலுக்கு அருகில் சிரோஞ்ச் என்ற ஊரில் ஒரு மதரசா இயங்கிக் கொண்டிருக்கிறது. சுமார் 52 வருடங்களாக நடக்கிற ஒரு மதரசா. அந்த மதரசாவிலிருந்து சங்கைக்குரிய ஹதரத் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஊருக்கு வசூலுக்கு வருகிறார்கள். அங்கிருக்கக்கூடிய பல்வேறு மதவாத அரசியல் பல சிக்கல்களுக்கு மத்தியில் அந்த மதரசாவை சிரமத்தில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆசிரியர்களுடைய சம்பளத்துக்கு கூட சிரமப்படக்கூடிய அளவுக்குள்ள நிலையில் இருக்குது. ரமதானுடைய மாதம் நம்முடைய உதவியை கேட்டு வந்திருக்கிறாங்க. மிக தாராளமாக அவர்களுக்கு உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.